வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்னிச்சர் ஷாப் பண்ண போகிறோம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வீடு பக்கத்தில் பிரேடட் அப்படின்னு ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது, அங்கே தான் இருக்கேன். இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் ஹோம் அப்படின்னு ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் போக போகிறேன். அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு ஐகியாவுக்கு போக போகிறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ. பாருங்கள், இதுதான் வந்து அந்த நெக்ஸ்ட் ஹோம் பில்டிங். அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாம் க்யூவில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கோவிட்னால எல்லோரும் க்யூவில் தான் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ நானும் போயிட்டு இப்போ வந்து க்யூவில் நிற்க போகிறேன். மேபி ஒரு 20 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் உள்ளே போகிறதுக்கு. ஒரு வழியாக ஆஃப்டர் 15 மினிட்ஸ் உள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஹோமோட என்ட்ரன்ஸ். எதுக்கு வந்திருக்கேன்னா என்னோடய வீட்டுக்கு வந்து சோஃபா அண்ட் டைனிங் டேபிள் ஆர்டர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து நிறைய சோஃபாஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒன்று ஒன்றா பார்க்க போகிறேன். இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னர் சோஃபான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்வாச்சஸ் வச்சுருப்பாங்க. அதாவது இதில் இருக்கிற ஃபேப்ரிக் நம்ம எது செலக்ட் பண்ணாலும் அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட சோஃபா ரெடி ஆகும் போது. இது வந்து பார்த்திங்கன்னா 3-seater சோஃபாஸு. நான் கொஞ்சம் பெருசாக வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன், பட் டிசைன் எல்லாம் இது நல்லாயிருக்கு. ஸோ அதான் பார்த்துட்ருக்கேன். இந்த டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் நெதர்லாண்ட்ஸ், நல்லாயிருக்குல்ல. இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா இது செஸ்டர்ஃபீல்டு சோஃபான்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ம்ஸ் அண்ட் பேக் வந்து சேம் ஹைட்டில் இருக்கும். அந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த சோஃபா பாருங்கன்னா நல்ல பெருசாக இருக்குது வித் வெல்வெட் ஃபினிஷ். இதுக்கு வந்து என்ன இந்த ஸ்வாட்ச் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நான் பார்த்துட்ருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ப்ளூ கலர் சோஃபா செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. இதை வந்து கார்னர் சேஸ் சோஃபான்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டில் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்காது, அதனால தான் அதை அப்படி சொல்லுவாங்க. சோஃபாஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. நான் இதுலேருந்து ஒரு சோஃபா வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். எது பண்ணியிருப்பேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கரெக்டாக இல்லையான்னு சொல்லி நான் சொல்கிறேன். அப்படியே இங்கே லெஃப்ட் சைட் வந்து பார்த்தோன்னா நிறைய டெக்கரேட்டிவ் பீசஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். செம்ம அழகாக இருக்குல்ல. பட் இன்றைக்கி நான் எதுவும் வாங்க போகிறதில்ல, மேபி ஃப்யூச்சரில் ஒன் டே வந்துட்டு பார்க்கலான்னு இருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் நிறைய ஆர்கனைசர்ஸ், அதுக்கப்புறம் குஷன்ஸு இதெல்லாமே வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னா அங்கே வந்து இந்த மாதிரி பெட்டிங் செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் நான் இன்றைக்கி எதுவும் பெட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு இந்த கடையிலே ரொம்ப பிடிச்ச பிளேஸ் வந்து இது தான். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான லைட்ஸ் எல்லாம் இருக்குது. சாண்ட்லியர் பார்த்தீங்கன்னா மாடர்னாகவும் இருக்குது, அதே சமயத்தில் கிளாசிக் டிசைன்ஸும் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே ஒரு ஓவர்வியூ காட்டுறேன் பாருங்கள். தமிழில் வந்து அழகாக சொல்லணும் அப்படின்னா என்னை மிகவும் கவர்ந்த லைட் வந்து இதுதான். சூப்பராக இருக்குல்ல, ஒரு மாடர்ன் டிசைன். அவ்வளோதான், நெக்ஸ்ட் ஹோம் ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஐகியாவுக்கு போகிறோம். ஐகியா பாருங்கள், இது எவ்வளோ பெரிய ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக சுற்றி முடிக்கிறதுக்கே நமக்கு 1 டேக்கு மேலே ஆகிடும். ஸோ இங்கே ஐகியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல் ஹோம்ஸ் வந்து வச்சுருப்பாங்க, லைக் கிச்சன், அதுக்கப்புறம் லிவிங் ரூம், இதெல்லாம் வந்து ஒரு மாடல் வச்சுருப்பாங்க. அதை வந்து பார்த்துட்டு நம்ம அதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம், இதே மாதிரி டெக்கரேட் பண்ணலாம் அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு மினிமலிஸ்டிக் கிச்சன், அடுத்து இந்த லிவிங் ரூம் பாருங்கள், அழகாக இருக்குல்ல.
ஐக்கியா இஸ் அ ஸ்வீடிஷ் கம்பெனி. ஸோ அந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக ஸ்காண்டினேவியன் ஸ்டைலில் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஹோமில் பார்த்த மாதிரி அதே சோஃபா, பட் இங்கே இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சிம்பிளாக வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ப்ரைஸும் வந்து இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்வீடன் பற்றி சொன்னோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸ்வீடன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான கண்ட்ரி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸை விட. நான் நினச்சிட்டு இருந்தேன் ஸ்வீடனில் வந்து ஸ்வீடிஷ் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்கன்னு, நிறைய பேர் அதான் நினைப்பாங்க. பட் தே ஸ்பீக் அ லாங்குவேஜ் கால் ஸ்வென்ஸ்கா. இதுலேருந்துலாம் வந்து நம்ம நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு. இந்த ரூம் பாருங்கள், எவ்வளோ அழகாக அவங்க டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப சின்ன ரூமு, ஒரு 10x10 சைஸ் தான் இருந்தது. அதே வந்து நீங்கள் எல்லாத்தையும் அக்கோமடேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட சின்ன ஸ்பேஸ் இருந்தாலும் அதை எப்படி வந்து அழகாக டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இதுலேருந்து நல்ல இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். அடுத்து இது பாருங்கள், இது ஒரு நல்ல பாஷான லிவிங் ரூம். அந்த கலர்ஸ் எல்லாம் எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு பாப்பப் கலர் கொடுக்கறதுக்காக ஒரு பிங்க் கலர் சோஃபா போட்டிருக்காங்க, சிங்கிள் சீட்டர். அடுத்து இன்னொரு லிவிங் ரூம், இது பார்த்திங்கன்னா ரொம்ப பாஷாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஒரு வார்மான ஒரு ஃபீலிங் தருது இந்த கலர்ஸ் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறது. அப்புறம் இங்கே இருக்கிற திங்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது. அப்புறம் இன்னொரு ஒரு மாடர்ன் கிச்சன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆஃபீஸ் டேபிள் அண்ட் சேர் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன், அதை தவிர எல்லாமே பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம அதை போய் பார்க்கலாம். நான் சேர் வாங்குறதுக்காக உட்காந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ ஒரு சேர் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.